ஐவெட் கோயில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்ஜோதி பேசுகிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, மார்ச் 3ஆம் தேதி, ஹிஜாவு தலைவர் சவுந்தரராஜன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு வராரு. நாளைக்கு ஒரு 10 to 11 மணிக்குள்ளே அவர் கோர்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு 100% நம்ப தகுந்த தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஐவெட் சார்பாக அட்மினில் இருக்க எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவரை பார்க்க முடியுமான்றது 100% நம்ப தகுந்த தகவல் நமக்கு வரல, பட் பார்க்கணுன்றது முயற்சி. நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அவரை பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். நம்ம குழு சார்பில் நான் நம்புகிறேன், உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வர முடியுமோ நாளைக்கு வாங்க. நம்ம பார்க்க முடியும்னு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அட்மின்ஸில் மட்டும் இல்லாமல் குழுவில் உள்ள யாராவது எங்கள் கூட வாங்க. உங்களுக்கும் தனியாக கேள்விகள் இருக்கும். ஸோ கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேளுங்கள். நான் போய் நம்ம குழு சார்பில் தான் அன்றைக்கி அந்த கேள்விகளை கேட்டேன். அந்த கேள்விகளை கேட்டதற்கே வந்து நீங்கள் போய் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விகள்லாம் நமக்கு வேண்டாம். இப்போவும் சொல்கிறேன், நம்ம குழு சார்பில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எங்கெல்லாம் தட்ட முடியுமோ, எங்கே தட்டினா கடைசியில் திறக்குமோ, நமக்கு வந்து வாய்ப்பு வரும், இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு இருக்கோ, அது வரைக்கும் இந்த டீம் ஐவெட் சார்பில் இருக்க அட்மின்ஸும் சரி, குழுவில் உள்ள நிறைய நண்பர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து எவ்வளோ முடியுமோ தட்டிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கதவு திறக்கும். நம்ம நம்பிக்கையோடு முன்னேறுவோம். நாளைக்கு யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ எங்களோட கலந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூவில் நாளைக்கு போராட்டம் ஏதோ கேள்விப்பட்டேன், ஓகேங்களா? நான் அது அதிகம் சொல்ல விரும்பலை. ஸோ போகணும் விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக போக. நமக்கு இஓடபிள்யூவில் தான் கண்டுபிடிச்சி தர வேண்டும். அவங்க தான் முயற்சி பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சி தர வேண்டும். அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம குழுவில் இருக்க யாருமே நான் ஒரு சிரம் தாழ்ந்து கேட்டுக்கிறேன், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. இந்த அரசு தான் நமக்கு தலையிட்டு நம்மளோட இழந்த பணத்தை வாங்கி தர வேண்டும். அரசை எதிர்த்திருக்கிற ஒரு விஷயமும் நம்ம பெருசாக பண்ண வேண்டாம். அது முறையாக சட்டபூர்வமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம அப்படி பண்ணலாம். புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத வதந்திகளையோ கெட்ட பேர்களையோ யாரும் சம்பாதிக்காதீர்கள். ஏன்னா இவ்வளோ நல்லது செய்ய வந்த எங்களையும் இவ்வளோ பேசுகிறாங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதனால் முழு முயற்சியோட நாளைக்கு சவுந்தரராஜ பார்க்க நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளோட முயற்சி தான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளோட முயற்சிக்கான நாளைக்கு ரிசல்ட் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். நன்றி.